ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மத்திய அரசாங்கத்தின் முக்கியமான ஒரு அறிவிப்பு என்னவென்றால், நீங்கள் ஆதார் அட்டை எடுத்து 10 வருடங்களுக்கு மேல் ஆகியிருந்தால் ஆன்லைனில் அப்டேட் செய்யணும். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 14/6/2023 ஆன்லைனில் இலவசமாக நீங்களே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எவ்வளோ கட்டணம் வசூலிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ ஃப்ரீயாக இருக்கும், நீங்கள் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு நல்லது. இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எப்படி ஈஸியாக அப்டேட் பண்ணுறதுன்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஏதாவது நெட் சென்டரில் கொடுத்தோட பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைல்லையோ அல்லது பிசிலேயோ ஆதார் வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கூகுள் க்ரோமில் போய் ஆதார் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். பொதுவாக ஆதார் வெப்சைட் எப்போவுமே ஸ்லோவாக தான் இருக்கும், அதனால் கொஞ்சம் நீங்கள் தான் ட்ரை பண்ணி பார்க்கணும். வீடியோவில் காமிச்ச மாதிரி உள்ளே கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். இந்த பேஜ் வந்து மேலே ஒரு ஆடு நிற்கும், அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. இப்போ மை ஆதாரில் டவுன்லோட் ஆதார்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் போய் உங்கள் ஆதார் நம்பர் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு கேப்சா கோடு கொடுங்க. கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வரும், உங்கள் மொபைல் ரிஜிஸ்டர் நம்பருக்கு உங்கள் ஓடிபி வரும். உங்கள் மொபைலில் வந்து ஓடிபி இதில் என்டர் பண்ணால் வேறு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தா அதில் வந்து டாக்குமெண்ட் அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் வரும். மீண்டும் கன்ஃபார்ம் பட்டனை கொடுத்து அடுத்த பேஜுக்கு வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் உங்கள் பேர், உங்கள் டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ் எல்லாம் ஷோ ஆகும். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே போனீங்கன்னா ரெண்டு டாக்குமெண்ட்ஸ் கேட்கும், ஒன்று ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி, இன்னொன்று ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ். ரெண்டுத்துமே ஏதாச்சும் ஒன்று உங்கள்கிட்ட பாஸ்போர்ட், ஓட்டைடி, என்ன ஐடி இருக்கும், என்ன ப்ரூஃப் இருக்கோ அதை அப்படியே அப்லோட் பண்ணுங்கள். சரியா? ஒன்று நீங்கள் ரெண்டு ப்ரூஃப் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் அந்த ரெண்டு ப்ரூஃபையும் கன்ஃபார்ம் பண்ணி ஓகே கொடுத்து அப்லோட் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டை பார்த்தியா ஒரு டெக்ளரேஷன் கேட்கணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஷோ ஆகும். ஓகே கொடுத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் ஓகே கொடுத்தீங்கன்னா திருப்பி சப்மிட் பண்ண வேண்டி தரும். பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஷோ ஆகும். நீங்கள் எல்லாம் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் இந்த டவுன்லோட் அக்னாலேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அந்த இதை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லாட்டி இந்த ஹோம் பேஜுக்குள்ளே போய் இந்த மாதிரியோட டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களோட ஸ்டேட்டஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு எல்லாம் ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட அக்னாலேஜ்மெண்ட் ரிசிப்ட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதை வச்சு நீங்கள் எப்போ வேணால் செக் பண்ணிக்கலாம். சி யூ ஃப்ரெண்ட்ஸ்.